கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணியிருந்தேன், என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். ஃபேக்ட்ரிக்குள்ள வேற எனிமி சரி என்ன பண்ணது தெரியல, ஒரேடியாக ஃபேக்ட்ரிக்குள்ள வண்டியை விட்டு எப்படியா சரிவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளூவால் போட்டேன். எனிமி வேற அடிக்க ஆரம்பிச்சான். சரி டப்பு டப்புன்னு ரிவே பண்ணலான்னு பார்த்தா எனிமி அதுக்குள்ள க்ளூவால் வச்சு உள்ள வந்துட்டா. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணிட்டேன். டப்புன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுற்றி க்ளூவால் போட அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே கொடுக்க மாட்டான். சமகாண்டாயிடுச்சு இந்த இடத்துல. இந்த பாருங்க எப்படி நாக் பண்ணிட்டான் பாருங்க, என்ன டைம் கூட கொடுக்க மாட்டான் அடிக்கிறதுக்கு. டப்பு டப்புன்னு க்ளூவால் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா கோபரா பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு பொண்ணை போட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழே செக்யூர் பண்ணிட்டான். சரி என்ன எப்படியாச்சும் ரிவே பண்ணுறான்னு அது பார்த்தா ஜாலியாக கால் மேலே கால் போட்டு அமௌண்ட் போடணுருக்கான். டே எப்படியாச்சும் ரிவே பண்ணுறவில்ல வாய்ப்பு இல்லை ராசான்ட்டான். சரி பரவாயில்ல இந்த மேட்ச் எப்படியாச்சும் போயிடுறான் சொல்லிட்டு எப்படி திறமையாக இறங்கி எப்படி திறமையாக அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். அவனுங்க ஃபைட் போட்டிருக்க நேரத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா இறங்கி எப்படி விளாட்றான் பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சாலே போதும் அழகாக பார்த்தீங்கன்னா போய் அடிக்கலாம். ஒருத்தனை நாக் பண்ணிட்டான், இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க எப்படி அடிக்கிறான் பாருங்கள். ஐரிஷ் கார் போட்டு சும்மா கிளி கிளின் கிளிஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா அவனையும் நாக் பண்ணிட்டு வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா போயாச்சு கொடுப்பான். கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்சில் போடு வேறு லெவலு. பை கைஸ்.